ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் லக்ஸ் டிசைனர்ஸ். என்னோடய சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் என்னோடய சேனலை நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அது பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் வந்து அப்லோட் பண்ணுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்லாம் உங்களுக்கு கண்டினியூஸாக வந்துகிட்டே இருக்கும். என்னோடய சேனல் வீடியோஸ் எல்லாமே நீங்கள் வந்து மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ரிஜோ டெய்லரிங் சேனலில் ஃப்ரீ ஆன்லைன் டெய்லரிங் கோர்ஸில் பேசிக் கிளாஸஸ் வந்து போயிட்டுருக்கு. டெய்லரிங் கிளாஸில் வந்து ஜாயின் பண்ணுறவங்க ரிஜோ டெய்லரிங் யூடியூப் சேனலை விசிட் பண்ணி பாருங்கள். அப்படி இல்லைனா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் வந்துட்டு லிங்க் வந்து கொடுத்துருக்கேன், அதையும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நாம் இன்றைக்கு ஒரு பிரைடல் ஸ்லீவ் டிசைன் தான் பார்க்க போகிறோம். அதாவது ஹாஃப் ஸ்லீவ் தான், அதாவது சின்ன ஸ்லீவ் தான், ஆனால் ஃபுல் ஒர்க் வச்சு நம்ம வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு நான் வந்து இந்த மாதிரி நான் வந்து ப்ரீவியஸ் வீடியோவில் எப்படி நம்ம வந்து கரெக்டான அளவில் மார்க் பண்ணுறது அப்படின்ட்டு சொல்லியிருந்தேன். இப்போ நம்ம வந்து அந்த மார்க் பண்ண அந்த கரெக்டாக அந்த ஸ்லீவுக்கு உள் பக்கமாக நான் வந்து எல்லாமே லைன்லாம் போட்டு எடுத்திருக்கேன். இந்த லைனோட டிஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அரை இன்ச் அளவு, அதாவது ஹாஃப் இன்ச் அளவில் லைன் போட்டு எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம வந்து கீழ்ப்பக்கம் அந்த பார்டர் இருக்குது பார்த்திங்களா, அதை வந்து நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு எப்போவுமே நம்ம வந்து ஃபோர் லைன்ஸுக்கு வந்து த்ரெட் ஒர்க்கு தான் கொடுப்போம், அதாவது த்ரெட் வச்சு தான் செயின் ஸ்டிச்சிங் கொடுப்போம். அதில் ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஜரி வச்சு ரெண்டு லைனுக்கு வந்து நம்ம வந்து நார்மலான நம்மளோட செயின் ஸ்டிச்சிங் வந்து கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி எப்போவுமே நீங்கள் வந்து ப்ளவுஸில் வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபோர் லேயருக்கு வந்து த்ரெட் ஒர்க் கொடுத்துட்டீங்க அப்படின்னா நமக்கு வந்து டெய்லரிங் மிஷினில் வந்து ஸ்டிச் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். சின்ன மிஷினெல்லாம் யூஸ் பண்ணுறவங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி ரெண்டு லேயருக்கு நான் வந்து ஜரி கோல்டு ஜரி வச்சு ஸ்டிச் கொடுத்துட்டேன். இன்னும் நம்ம வந்து சில்க் த்ரெட் வந்து எடுத்துக்கலாம். சில்க் த்ரெட் வந்து பார்த்திங்கன்னா டபுள் த்ரெட்டாக தான் எடுத்திருக்கேன், அதே பிங்க் கலர்லேயே எடுத்திருக்கேன். இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து சில்க் த்ரெட் யூஸ் பண்ணியும் ரெண்டு லேயருக்கு நம்ம வந்து செயின் ஸ்டிச்சிங் வந்து கொடுத்து ஃபினிஷ் பண்ணிக்கலாம். அந்த பார்டர் லைனில் அந்த ஃபோர் லேயரும் நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ நம்ம வந்து முடித்தாச்சு. ஃபஸ்ட்டு ரெண்டு லேயருக்கு கோல்டு கலர் ஜரி, அடுத்த ரெண்டு லேயருக்கு வந்து நம்மளோட சில்க் த்ரெட் வச்சு கொடுத்தாச்சு. அடுத்த லேயர் வந்து பார்த்திங்கன்னா சுகர் பீடு வச்சு கொடுக்க போகிறோம். சுகர் பீடு வச்சு அடுத்த லேயருக்கு வந்து கொடுத்துக்கலாம். ரெண்டு ரெண்டு பீடாக நம்ம வந்து ஸ்டிச்சஸ் வந்து கொடுத்துக்கலாம். ஸ்ட்ரைட் லைனுங்கிறதுனால நம்ம வந்து ரெண்டு ரெண்டு சுகர் பீடு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி அந்த லைன் ஃபுல்லாகவே நம்ம வந்து ஸ்டிச்சஸ் வந்து கொடுத்துக்கலாம். இந்த மாடலை நீங்கள் வந்து ஒரு ஹெவி ஒர்க்காக நீங்கள் வந்து ப்ளவுஸ் வந்து ரெடி பண்ணுறது ரொம்பவே ஈஸியாக இருக்கும், ஃபுல் ஒர்க்காகவும் இருக்கும். பிகினர்ஸ்க்கு வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். பாருங்கள், அடுத்த லேயருக்கு நான் வந்து சுகர் பீடு வச்சு முடிச்சிட்டேன். இன்னும் வந்து நெக்ஸ்ட் லேயருக்கு வந்து ஸ்டோன் செயின் வந்து யூஸ் பண்ண போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம வந்து எண்டுலேருந்து ஒரு ஒன் இன்ச் வந்து நம்ம வந்து மார்க் பண்ணுவோம்ல, அந்த ஒன் இன்ச் வந்து நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல இருந்தால் நம்ம வந்து ஸ்டோன் செயின் வந்து ஸ்டிச் பண்ணுவோம். ஏன் அப்படின்னா நம்ம வந்து ஸ்லீவில் வந்து நம்ம வந்து கீழ்ப்பக்கம் வந்து அந்த ஓரத்துலேயும் நமக்கு வந்து ஸ்டோன் செயின்ஸ் வந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணிவிட்டு நம்ம வந்து கையை வந்து இப்படி கீழ்ப்பக்கமாக போடும்போது அந்த ஸ்டோனில் இருக்கக்கூடிய அந்த சின்ன சின்ன கம்பி மாதிரி இருக்கும், வளைச்சி கொடுத்துருப்பாங்க, அது வந்து நம்மளோட ப்ளவுஸ் இல்லைன்னா சாரீல வந்து பிடிச்சி இழுக்கிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. அதனால தான் நம்ம வந்து இந்த மாதிரி ஒன் இன்ச் வந்து கேப் விட்டு நம்ம வந்து அடுத்து ஸ்டோன் செயின் வந்து ஸ்டிச் பண்ணுறது. நீங்கள் வந்து ஒவ்வொரு ஸ்டோன் செயின் கேப்லேயும் நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ரெண்டு ரெண்டு ஸ்டோன் செயின் சேர்த்தும் நீங்கள் வந்து ஸ்டிச்சஸ் வந்து கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஃபுல்லாக அந்த சைடும் ஒரு பக்கம் வந்து ஒன் இன்ச்சு விட்டுருக்கோம், அதே மாதிரி அந்த பக்கமும் ரெண்டு பக்கமும் ஒன் இன்ச்சு விட்டு தான் நம்ம வந்து கரெக்டாக ஸ்டிச் பண்ணிக்கணும். இப்போ நம்ம வந்து இந்த கேப்பில் வந்து என்ன பண்ண போகிறோம்னா, இந்த கேப்பில் வந்து சுகர் பீடு வச்சு நம்ம வந்து ஃபில் பண்ண போகிறோம். இந்த கேப்பில் வந்து ஃபில் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து இந்த கேப் ஃபுல்லாகவே நம்மளோட சுகர் பீடு வந்து யூஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி தான் நம்ம வந்து அந்த கேப் விட்டுட்டு அதில் வந்து சுகர் பீடு வந்து நம்ம வந்து ஃபில் பண்ணுறது. இப்போ அந்த கேப்பில் வந்து கரெக்டாக அந்த சுகர் பீடை வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டு அந்த கேப்புக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி
பீடு வந்து சூஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஸ்டிச் பண்ணிவிட்டு நம்ம வந்து அப்புறம் நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஃபினிஷ் பண்ணிட்டோம். நம்ம வந்து நெக்ஸ்ட் லேயர் வந்து பார்த்திங்கன்னா அதுவும் சுகர் பீடு தான். நம்ம ஃபஸ்ட்டு ஒரு லைன் கொடுத்துருக்கோம்ல, அதே மாதிரி ஃபுல் லைனும் நம்ம வந்து சுகர் பீடு வச்சு ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஏன்னா நமக்கு வந்து மேல் பக்கம் அந்த ஃபுல் ஒர்க்குமே நமக்கு வந்து சுகர் பீடில் தான் வரும். அதனால் நம்ம வந்து பார்டர் வந்து சின்னதாக கொடுத்தா போதும். இப்போ நீங்கள் வந்து மேலே வந்து ஃபுல்லாக ஒர்க் பண்ணல, கொஞ்சம் தான் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த பார்டர் கொஞ்சம் பெருசாக கொடுத்தா நமக்கு வந்து அழகாக இருக்கும். இப்போ நமக்கு வந்து ஸ்லீவ் ஃபுல்லாகவே நமக்கு வந்து மாடல் வர்றதுனால இந்த மாதிரி பார்டருக்கு மட்டும் சின்னதாக மூணு லேயருக்கு இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. பாருங்க, இப்போ நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ நம்ம வந்து ஹாஃப் இன்ச் அளவுக்கு இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக லைன் கொடுத்துருக்கோம். இனிமேல் நம்ம இதுக்கு கேப்ல எல்லாமே நம்ம வந்து ஒன் இன்ச் அளவுக்கு நம்ம வந்து மார்க் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஹாஃப் இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. ஹாஃப் இன்ச் மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லாக ஒன் இன்ச் டேப் வச்சு இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிட்டோம். இப்போ நம்ம வந்து ஒரு லைனில் வந்து மார்க் பண்ணிட்டோம். கரெக்டாக சென்டர்லேருந்து மார்க் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நீங்கள் இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா சென்டர்லேருந்து இந்த மாதிரி மார்க் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஹாஃப் இன்ச், அதுக்கப்புறம் ஒன் இன்ச். இனி நம்ம வந்து அடுத்த லைன் வந்து மார்க் பண்ண போகிறோம். அடுத்த லைன் வந்து மார்க் பண்ணும்போது பாருங்கள், இப்போ நான் வந்து கேப் வந்து காமிக்கிறேன். ஒவ்வொன்றுக்கு கேப்பும் நமக்கு வந்து ஹாஃப் இன்ச் இருக்குது, அரை இன்ச் அளவு கேப் இருக்குது. இப்போ நம்ம வந்து அடுத்து மார்க் பண்ணும்போது அதுக்கு சென்டராக வரணும். நம்ம ஃபஸ்ட்டு மார்க் பண்ணியிருக்கேன் அந்த லைனுக்கு சென்டராக வரணும். ஒன் இன்ச் மார்க் பண்ணிட்டீங்க அப்படின்னா நமக்கு வந்து அதுக்கு சென்டரில் வந்து கரெக்டாக வந்துடும். இந்த மாதிரி பாருங்கள், இந்த மாதிரி ஒன் இன்ச் மார்க் பண்ணிட்டோம் அப்படின்னா சென்டரில் வந்துடும். அதுக்கப்புறம் ஹாஃப் இன்ச் மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒன் இன்ச், இந்த மாதிரி சென்டர் டு சென்டர் வர்ற மாதிரி கரெக்டாக மார்க் பண்ணிகிட்டே வாங்க. அப்போ தான் நமக்கு வந்து ஃபினிஷிங் வந்து நல்லாயிருக்கும். ஸ்லீவ் கிளாத் ஃபுல்லாகவுமே இந்த மாதிரி நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். நம்ம எந்த அளவுக்கு வந்து ஸ்டிச் பண்ணணுமோ அந்தளவு ஃபுல்லாகவே நம்ம வந்து இந்த மாதிரி கரெக்டாக சென்டர் டு சென்டர் வர மாதிரி மார்க் பண்ணிக்கலாம். நான் வந்து ஃபுல்லாகவே மார்க் பண்ணிட்டேன் பாருங்கள். இனி நம்ம வந்து ஸ்டிச் பண்ணலாம். ஒரு லேயர் வந்து நான் வந்து ஸ்டிச் பண்ணிட்டேன், சென்டர் மட்டும் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். அடுத்து உங்களுக்கு நான் வந்து ஸ்டிச் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். கரெக்டாக அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நம்ம அந்த பாயிண்ட் வந்து மார்க் பண்ணியிருக்கோம்ல, அது வரைக்கும் சுகர் பீடு வச்சு. சுகர் பீடு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து சிங்கிள் பீடாக தான் ஸ்டிச்சஸ் வந்து கொடுத்துட்டே இருக்கேன். ஒவ்வொரு பீடாக ஸ்டிச்சஸ் கொடுக்கணும் இந்த மாதிரிப்பட்ட ஸ்லீவ் டிசைனுக்கெல்லாம். அப்போ தான் நமக்கு வந்து நீட்டான ஃபினிஷிங் கிடைக்கும். கரெக்டாக அந்த பாயிண்டில் வரும்போது நான் வந்து 4mm சைஸ் பீடு ஒன்று யூஸ் பண்ணுறேன் பாருங்கள். 4mm சைஸ் பீடு வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஆன்டிக் பீடில் 4mm சைஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே சுகர் பீடு தான். சிங்கிள் பீடாக ஸ்டிச்சஸ் வந்து கொடுத்துட்டே இருக்கேன். அதுக்கப்புறம் அந்த பாயிண்ட் வந்ததும் 4mm சைஸ் பீடு. இந்த மாதிரி நம்ம வந்து மாற்றி மாற்றி கொடுத்துட்டே வரணும். அந்த பாயிண்ட் வரும்போது கரெக்டாக 4mm சைஸ் ஆன்டிக் பீடு வந்து யூஸ் பண்ணிக்கணும். யூஸ் பண்ணிவிட்டு நீட்டாகவே நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஃபினிஷ் பண்ணும்போது கரெக்டாக நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இதே மாதிரி தான் அடுத்த லைனில் வந்து ஸ்டார்ட் பண்ணணும். அந்த பாயிண்ட் ஒரு இடத்துலலாம் 4mm சைஸ் வந்து பீடு வந்து யூஸ் பண்ணிக்கணும். நான் வந்து ஸ்டிச் பண்ணிட்டேன் பாருங்கள். ஸ்டிச் பண்ணிவிட்டு அதோடய ஓரத்தில் வந்து நான் வந்து நம்மளோட கோல்டு கலர் ஜரி யூஸ் பண்ணி நான் வந்து ஸ்டிச்சஸ் வந்து கொடுக்குறேன். ரெண்டு ஓரத்துலேயும் நம்ம இந்த மாதிரி த்ரெட் வச்சு ஸ்டிச் கொடுக்கும்போது இன்னும் நமக்கு வந்து அந்த ஸ்டிச்சிங் வந்து ரொம்பவே ஹைலைட்டாக தெரியும். பார்க்குறதுக்கும் ரொம்பவே அழகாக இருக்கும். இந்த மாதிரி லைன் நாட்டு நம்ம வந்து ஃபுல் ஸ்லீவ் ஒர்க் கொடுப்போம். அதே மாதிரி செக்குடு மாடல்லாம் கொடுப்போம். அது எல்லாத்துக்குமே நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஓரத்தில் வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி ஜரி வச்சு இல்லைனா சில்க் த்ரெட் உங்களுக்கு பிடிச்ச த்ரெட் வச்சு ஒரு லைனுக்கு வந்து நீங்கள் வந்து த்ரெட் ஒர்க் கொடுக்கணும். அப்போ தான் அதோடய ஃபினிஷிங்கே நமக்கு வந்து ரொம்பவே நீட்டாக அழகாக இருக்கும். இந்த மாதிரி ஃபுல்லாக நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். எல்லா லைன்லேயுமே ரெண்டு பக்கமுமே நமக்கு வந்து கோல்டு கலர் ஜரி வச்சு நான் வந்து ஸ்டிச் கொடுக்குறேன். கோல்டு ஜரியிலையுமே நமக்கு இப்போ நிறைய கலர் இருக்குது. நீங்கள் வந்து கலர் கலராக கூட வாங்கிக்கலாம். அப்படி இல்லைன்னா சில்க் த்ரெட் கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அது கூட அழகாக தான் இருக்கும். இந்த மாதிரி ஸ்டிச்சஸ் கொடுத்துக்கோங்க. ரொம்பவே நீட்டாக அழகாக இருக்கும் ஃபினிஷ் பண்ணிவிட்டு பார்க்கும்போது.
பாருங்கள் இப்போ நான் வந்து ஃபுல்லாகவே முடிச்சிட்டேன். ரொம்பவே நீட்டாக அழகாக இருக்குது பாருங்கள். இன்னும் நம்ம வந்து இதோட சென்டரில் வந்து கொஞ்சம் கேப் இருக்குது பார்த்தீங்களா. இந்த கேப்பில் எல்லாமே நான் வந்து 4mm சைஸ் பீடு ஒன்று, அதுக்கப்புறம் ஒரு சுகர் பீடு வச்சு ஸ்டிச்சஸ் வந்து கொடுக்க போகிறேன் பாருங்கள். கரெக்டாக அந்த சென்டரில் இந்த மாதிரி த்ரெட்டு வந்து உள்பக்கத்துலேருந்து எடுத்துக்கோங்க. நம்ம வந்து தேர்ட் லேயர் கொடுத்துருக்கோம்ல, அதோட உள்பக்கத்துலேருந்து எடுத்து அதுக்கப்புறம் இங்கே ஒரு ஸ்டிச் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு ஒரு 4mm சைஸ் பீடு ஒன்று கொடுத்துட்டு அது பக்கத்துலேயும் ஒரு சுகர் பீட் கொடுத்துட்டு நம்ம வந்து அந்த சுகர் பீடுக்கு மேலே வந்து த்ரெட்டை கொடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து நாட் விழுந்துடும். இந்த மாதிரி தான் ஃபுல்லாக நம்ம வந்து ஸ்டிச்சஸ் வந்து கொடுக்க போகிறோம். ஃபோர்மம் பீடு ஒன்று, பக்கத்தில் ஒரு சுகர் பீடு, சுகர் பீடுக்கு மேல் பக்கமாக த்ரெட்டு வந்து கொடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு அந்த இடத்துல அழகான ஒரு நாட் விழுந்துடும். அப்படி உங்களுக்கு வந்து தெரியல அப்படின்னா நீங்கள் வந்து சாதா நம்ம நாட் போடுவோம்ல அந்த நாட்டை நீங்கள் வந்து போட்டுக்கலாம். ஒரு சுகர் பீட் இந்த மாதிரி ஃபுல்லாக அது கேப் ஃபுல்லாகவே நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்க போகிறோம். அப்போ நமக்கு வந்து அது கேப்பும் ஃபில் ஆயிரும், ரொம்பவே நீட்டான ஒரு அவுட்புட் நமக்கு வந்து கிடைக்கும். இந்த ஸ்லீவோட ரேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாடலில் இப்போ நீங்கள் வந்து ஃபுல் ஹேண்ட் ஸ்லீவ் வந்து போட்டு கொடுக்குறீங்க அப்படின்னா 2000லேருந்து 2500 வரைக்கும் நீங்கள் வந்து சார்ஜ் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ வந்து ஸ்லீவில் வந்து இந்த அளவுக்கு கொடுத்துருக்கோம். பார்டர், அதாவது நம்மளோட ப்ளவுஸ் பார்டர் வந்து கொஞ்சம் சின்னதாக போடுதுன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நமக்கு வந்து ரேட் வந்து அட்ஜஸ்ட் ஆகும். அதே மாதிரி பார்டர் வந்து பெருசாக வேணும், நெக்லேயும் கொஞ்சம் பெருசாக ப்ராடாக வேணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து சார்ஜ் வந்து கூட்டிக்கணும். இந்த மாதிரி தான் நம்ம வந்து சார்ஜ் வந்து வாங்குறது நம்மளோட ஆரி ஒர்க்குக்கு. இப்போ நம்ம வந்து ஸ்லீவ் வந்து ஃபுல்லாகவே முடிச்சிட்டோம் பாருங்கள், நீட்டான ஃபினிஷிங்காக இருக்குது. இப்போ நம்ம வந்து ரெண்டு ஸ்லீவ்லையுமே நான் வந்து முடிச்சிட்டேன், ரைட் சைடு லெஃப்ட் சைடு ரெண்டு சைடுமே நான் வந்து முடிச்சிட்டேன் பாருங்கள். ரொம்பவே நீட்டாக அழகாக வந்திருக்கு. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்லீவில், அதாவது ஃபுல் ஹேண்ட் ஸ்லீவ் வந்து நம்ம வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். பிகினர்ஸ்க்கு வந்து இந்த மாடலை உங்களுக்கு வந்து ஸ்டிச் பண்ணுறது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஈஸியாகவும் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி ஃபினிஷும் பண்ணிக்கலாம். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என்னோட சேனல் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் என்னோடய சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராம் அண்ட் ஃபேஸ்புக் பேஜ்லையும் ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.